கங்கை வானிலிருந்து வையகத்தை பாலிக்க கீழிறங்கி வந்த அருள். எளிமையை நோக்கி எளியவரை நோக்கியே பரவும் தன்மையுடையது அருள் என்பதற்கு கங்கையே கண்கண்ட சாட்சி. பிறை சூடியான பெருமானின் ஜடா மகுடத்தில் தங்கி வழிந்து பெருகி நிலமெங்கும் வளம் பெய்து மனமெங்கும் சுகம் நெய்து நீண்டு பரவுகிற நீர்க்கவிதை கங்கை. கோமுகத்தில் வெளிப்பட்டு பத்ரிநாத், ரிஷிகேஷ், ஹரித்வார் என்று பயணித்து கங்கா சாகர் என்று கடலோடு சங்கமிக்கும் வரை நெடும் பயணம் மேற்கொள்ளும் ஞான சுரூபிணி கங்கை. நாளெல்லாம் கங்கைக்கு ஆரத்தி நடப்பதை காசியில் காண்கிறோம். மகரத்தை வாகனமாக கொண்டவள் அறிந்தும் அறியாமலும் செய்யும் பத்து விதமான பாவங்களையும் போக்குபவள், முக்தியை நோக்கி இட்டுச் செல்பவள் என்றெல்லாம் கங்கையின் பெருமையை பேசுகின்றன புராணங்கள். அந்த கங்கா தேவிதான் திருவிழா காண்கிறாள். கம்பீரமான அமர்ந்த திருக்கோலம் காருண்ய ஒளியை தவழச் செய்கின்ற நயனச் சுடர்கள், குளிர்ச்சியும் மலர்ச்சியும் சேர்ந்து ததும்புகின்ற திருமுக மண்டலம், புன்னகை விளையும் அதரங்கள், உடுக்கை, சூலம், கத்தி, பானபாத்திரம் தாங்கிய நான்கு திருக்கரங்கள், தலையிலும் திருமேனியிலும் ஒளிரும் கவசங்கள், பல்வேறு ஆபரணங்கள், மலர் மாலைகள், பெருந்திரளாக நின்று அன்னையை தரிசிக்கிறார்கள் பக்தர்கள். சந்நிதிக்கு எதிரே மும்மலங்களையும் முற்றிலுமாக களையும் மூவிலை சூலம், அதில் எலுமிச்சை செருகுகிறார்கள் பலர். இதுதான் இங்கே விசேஷமான பிரார்த்தனை. ஒருவர் இருவர் அல்ல, பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செய்யும் பிரார்த்தனை இது. பிரார்த்தனை கைகூடியதும் வரிசை கொடுக்கிறார்கள். புடவை, வெற்றிலை பாக்கு, பழம், வளையல் என அன்னைக்கு சமர்ப்பித்து நன்றி தெரிவிக்கிறார்கள். இன்னொரு புறம் தேங்காய் உருட்டி பிரார்த்திக்கிறார்கள். அடியாக பொருந்தி
வாழ்வில் முன்னேறச் செய் என்பதாக அடிப்பிரதட்சணமும் நடக்கிறது. இவை அனைத்தும் நாம் காண்பது பெங்களூர் மல்லீஸ்வரத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலில். இந்த கோவிலில் கன்னியர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து அம்மனை வேண்டி அம்மனுக்கு மாங்கல்யம் கட்டி தேங்காய் உருட்டி எலுமிச்சைப்பழ தீபம் ஏற்றி கைக்கு ரட்சை கட்டிக்கொண்டால் அவர்கள் என்ன நினைத்து வந்தார்களோ அதே பிரகாரம் ஒருவரிடத்தில் மணமகனோடு வந்து அம்மனை தரிசிப்பார்கள். இது இந்த இடத்தில் நடக்கக்கூடிய விசேஷமான காரியம். இந்த கங்கையம்மன் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த பெங்களூரில் மல்லேஸ்வரது கங்கையம்மன் திருவிழா என்றால் விசேஷமானது. ஒவ்வொரு அடியாக பொருந்தி வாழ்வில் முன்னேறச் செய் என்பதாக அடிப்பிரதட்சணமும் நடக்கிறது. இவை அனைத்தும் நாம் காண்பது பெங்களூர் மல்லீஸ்வரத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலில். நரசிம்மர் கோவில், நந்தி கோவில் என பல்வேறு ஆலயங்களை கொண்ட டெம்பிள் ஸ்ட்ரீட் எனப்படும் சாலையில்தான் இந்த கங்கையம்மன் ஆலயமும் அமைந்திருக்கிறது. எல்லா நாட்களிலுமே திருவிழா போன்று பக்தர்கள் தரிசிக்கின்ற ஆலயம் இது என்றாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷ தினங்கள். ஆடி வெள்ளி மற்றும் தை வெள்ளி தினங்களில் ஏராளமான பக்தர்கள் கூட்டம். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் 3 தினங்களுக்கு நடக்கும் பெருந்திருவிழா சமயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமுகிறார்கள். பெங்களூரில் நடைபெறும் பெரும் திருவிழாக்களில் இது 2வது என்றும் கர்நாடகாவில் நடக்கும் 3வது பெருந்திருவிழா என்றும் சொல்கிறார்கள். படிகளில் ஏறி சென்று தரிசிக்க வேண்டிய ஆலய அமைப்பு. முகப்பில் சுதையாலான பல படிமங்களை காண்கிறோம். போக்கும் தந்தி முகத்து கணபதி, வேல் கொண்ட பெருமானான வேலவன், நலம் பயக்கும் நவக்கிரக நாயகர்கள் என பல சந்நிதிகள். தனி மண்டபம் போன்ற அமைப்பினுள் உற்சவ அம்பாளை தரிசிக்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் இந்த அம்பாளுக்கு விசேஷ ஆராதனை நடக்கிறது. திருமணம் கைகூட வேண்டி திருமாங்கல்ய சரடு சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். என்ன ஒரு பொருத்தம், ஒரே ஒரு பகீரதனின் தவத்துக்காக பூமிக்கு வந்த பெருமாட்டி அவ்வளவு
அவ்வளவு வைராக்கியமும் நம்பிக்கையும் கொள்ள முடியாத நம் போன்றவர்களுக்காக இவ்வளவு ஆலயங்களை ஏற்படுத்தி கொண்டு அருள்கிறாள் என்னும் போது எளியோரை காப்பதில்தான் கங்கையம்மனின் அருளுக்கு பெருமை என்கிற தத்துவத்தின் சொரூபம் வெளிப்படுத்துகிறதல்லவா? அவள் வானிலிருந்து இறங்கி வரவில்லை, இறங்கி அருள் கொண்டு வந்திருக்கிறாள் என்பது புரிகிறது. இந்த அம்பிகையின் அருளை வேண்டியவர்களாக, அருளை உணர்த்தியவர்களாக பால் குடம் தாங்கி வரும் பக்தர்களை காண்கிறோம். தரையே தெரியாமல் பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் தலையே தெரியாமல் பால் குட வரிசை. முடிவே இல்லாதது போல நீண்ட துலங்கும் பக்தர் வரிசை தாமாகவே உற்சவ அம்மனுக்கும் பீடத்துக்கும் பாலை அபிஷேகம் செய்து ஆனந்தம் காண்கிறது. காலமாக மனித குலத்தின் பாவ வினைகளை போக்க ஓய்வில்லாமல் பெருகும் பரம பாவனியான தாயே, உன்னுடைய பவித்திரம் எங்களை என்றென்றும் காக்கட்டும் என்கிற பிரார்த்தனையாக நடக்கிறது பால் அபிஷேகம். அதை அடுத்து நடக்கிறது கங்கை திரட்டுதல் என்னும் வைபவம். அதை அடுத்து நடக்கிறது கங்கை திரட்டுதல் என்னும் வைபவம். உயர் குலத்துக்கு ஆதாரமான நீருக்கு இப்போது வழிபாடு நடக்கிறது. நீர்த்துறையிலிருந்து கங்கை நீர் கொண்டு வரப்பட்டு அன்னையின் திருமேனி ஸ்தாபிக்கப்படுகிறது. திருமேனியுடன் சிரம் பொருத்தப்பட்டு கண் திறக்கும் வைபவம் கோலாகலமாக நடக்கிறது. இதோ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தட்டுகளில் பழங்கள், மலர்கள், வஸ்திரங்கள் என சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். திருவிழா சமயத்தில் அமைக்கப்படும் இந்த திருமேனி அதை அடுத்து நீரிலேயே கரைக்கப்பட்டு விடும் என்பதும் இந்த வழிபாட்டில் ஓர் அங்கம். தொடர்ந்து பூங்கரகம் தாங்கிய பவனி, தண்டமும் கத்தியும் தாங்கியபடி வாத்தியங்களின் தாளகதிக்கு ஏற்ப நடனமாடியே நடக்கும் வைபவம்.
சாலையின் இருபுறமும் குழுமியிருக்கிறார்கள் பக்தர்கள். பாதங்களில் நீர் சேர்க்கிறார்கள், விழுந்து வணங்குகிறார்கள். சகலத்தையும் சாதிக்க முடிந்த பரம்பொருள் சகலரின் நலத்துக்காக சாலையில் பாதம் தோய நடந்தும் வரும் என்கிற தத்துவ உபதேசம் இது. திருவுலா முடிந்து அன்னையின் சந்நிதியில் மீண்டும் தரிசிக்கிறோம். காங்கேயனான முருகனை தந்து சூரசம்ஹாரம் நிகழ காரணமானவள், பிதாமகரான பீஷ்மரை தந்து எந்த நிலையிலும் கொடுத்த வாக்கிலிருந்து பிறழாதே என உணர்த்தியவள், அமர்ந்த கோலத்தில் ஆனந்த தரிசனம் தருகிறாள். கருணாகரியான கங்கையம்மன் திருவிழாவுக்கான தேர் தயாராகி கொண்டிருக்கிறது. மின் விளக்கு சரங்கள், மலர்ச்சரங்கள், தோரணங்கள் என கண்ணை கவர்கிறது அலங்காரம். பெரும் போர்வையாய் இருளை விளக்கி ஒளிர்கின்றன மின் விளக்குகள். சர விளக்குகளின் வெளிச்ச ஜாலமும் பல்வேறு வாத்தியங்களின் இசை முழக்கமும் அனைவரையும் ஈர்க்கின்றன. கைகளில் நீண்ட வாளை உயர்த்தி வீரபத்ரர் போன்று வளைந்த பெரும் மீசையுடன் ஆடுபவர்கள், செண்டை வாத்தியங்களின் முழக்கம், இவ்வளவு கோலாகலத்துடன் தேரில் வெவ்வேறு அலங்கார காட்சிகள். சிவராத்திரி அன்று சிவனை பூஜிப்பது போலவும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் காய்கறிகளை அணிந்து சாகம்பரி போலவும் பல்வேறு கோலங்களிலும் காட்சி தரும் கங்கையம்மனின் தேரிலும் புராண செய்திகளை உணர்த்துவது போன்ற அலங்கார அமைப்பு. உள்ளே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் ஸ்ரீ கங்கையம்மன். கங்கையில் நீராடியதில்லையா? பரவாயில்லை. கங்கை நீரை பருகியதில்லையா? பரவாயில்லை. கங்கையை தரிசித்ததில்லையா? பரவாயில்லை. கங்கா 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 என்று மனமொன்று இவள் திருநாமத்தை சொல்லுங்கள். உங்கள் பாவ வினைகள் அகலும், பாவங்கள் தொலையும் என்கின்றன புராணங்கள். இந்த கங்கை அம்மனை இந்த ஆடி மாதத்தில் நாம் தரிசிப்பதும் நம் பாக்கியம். நம்மை ஆட்டி படைக்கும் துயரங்கள், ஆட்டுவிக்கும் கோள்களின் சஞ்சாரங்கள் இவற்றிலிருந்து காத்து நன்மை பெருக வைப்பவள் ஸ்ரீ கங்கையம்மன். பெங்களூர் மல்லீஸ்வரத்தில் கோவில் கொண்டுள்ள இந்த கங்கையை துதிப்போம்.